வெல்கம் டு நிமிஷ் சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் க்ரீம் பன் எப்படி செய்யுது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாக்லேட் க்ரீம் பன் செய்கிறதுக்காக நான் வெது வெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முக்கால் கப், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஒரு இந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்க சர்க்கரையும், ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க ட்ரை ஈஸ்ட்டையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸ்ட் வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஸோ அதனால் நம்ம கலந்து இதை ஓரமாக வச்சிடலாம். ஈஸ்ட் வந்து சிலவங்களுக்கு தெரியாது, நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன், பேக்கர்ஸ் பிராண்டு. இதை நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். நம்மளோட ஈஸ்ட் நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க, நுர தட்டி இருக்கு இந்த மாதிரி. இப்போது பன் தயார் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ கணக்கு வரும். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் எடுத்திருக்கேன். இந்த 3 ஐட்டமும் நல்லா நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மாவு நல்லா சளிக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஃபர்மெண்டான பால் கலவையை இந்த மைதா மாவு மிக்சரில் விட்டுடலாம். எல்லாத்தையும் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையுங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நமக்கு, பட் இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஹார்டாக நல்லா நமக்கு எவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் போட்டு இன்னும் நல்லா நம்ம பிசையணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை நல்லா நம்ம சுத்தம் படுத்திக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியாவை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. அதில் மாவு போட்டிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம வெண்ணெய் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா இதோட கலந்து தான் சாஃப்டாக இருக்கும் நமக்கு. நல்லா போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியாவும் நல்லா க்ளீனாக பார்த்துக்கோங்க. இது சப்பாத்திக்கல்லாம் உருட்ட முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த நம்ம கவுண்டர் டாப்லேயே போட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவெல்லாம் வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் போட்டாச்சு. இந்த மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை நம்ம பூசிட்டு இதை நல்லா ஒரு துணி போட்டு, ஈரமான துணியை போட்டு மேலே கவர் பண்ணி ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இது கண்டிப்பாக 2.5 மணி நேரம் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பன்ஸு நல்லா புளிக்கணும். மாவு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்ச மாவு நல்லா டபுளின் சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு. இது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டுச்சு, இப்போ ஒட்டலை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு 7-8 போர்ஷன்ஸாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பன் வந்து நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன், அப்போ தான் நம்ம பன் போர்ஷன்ஸை பிரிக்கும் போது நம்மக்கிட்ட ஒட்டாது கையில். ஸோ இது மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பன் உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் என்ன சொல்கிறது, திருப்பி திருப்பியும் சொல்கிறது ஸ்டிக்கியாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஷேப் வர வரைக்கும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா உருட்டியாச்சு. இப்போது நல்லா இது ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் இருந்தாலும் பார்த்து பக்குவமாக அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம மேலெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி உருட்டி எடுத்துடலாம். நான் எல்லா பண்ணி உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பன்னையும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஈரம் துணியை போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பொறிக்கவே போகிறோம். ஸோ இதை அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு விட்டுடலாம். இப்போது பன்கள் பொறிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போது நம்ம எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா பன் வந்து வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய். இல்லை நம்ம பண்ணி வச்சுருக்க பண்ணை நம்ம இதில் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க கேர்ஃபுல்லாக. இப்போது இந்த பன் எல்லாம் மேலே எழும்பி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னொரு பண்ணையும் நான் இதுக்குள்ளேயே நான் சேர்த்துடுவேன். பாருங்கள், நம்ம பண்ணு நல்லா செவந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஆறட்டும், இது ஆறுனாதான் நம்மளுக்கு கட் பண்ணி இதில் வந்து க்ரீம் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும். இந்த க்ரீம் எப்படி தயார் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்ப்போம்.
இந்த மாதிரி ஒரு நான் போல் எடுத்திருக்கேன். அந்த போலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. இது கூட நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடிச்சு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பசங்களுக்கு சாக்லேட் க்ரீம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் க்ரீம் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறதால போட்டிருக்கேன். இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இது ஷைனிங்காக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். நம்ம இந்த க்ரீமை வந்து எடுத்து பார்த்தா அந்த பீக் வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்களில் இதை எப்படி க்ரீமை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் பன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பன்னில் மேலே எண்ணெய்லாம் எதுவுமே இல்லை. இது ஆயில பொறிச்ச மாதிரியே இல்லை. இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வெறும் பண்ணால் கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதை நீங்களும் கட்டாயமாக ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம க்ரீம் பன் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு வேரியேஷன் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஜீரா பன் சொல்லிட்டு பேக்கரியில் வச்சுருப்பாங்க, அதுக்காக நான் கொஞ்சமாக ஜீராவை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பண்ணை வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு ஜீரா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதில் டிப் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இதோடு சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் க்ரீம் பன் அப்புறம் நம்மளோட ஜீரா பன்னும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அவங்க செஞ்சு காமிச்சாங்க. அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.